ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர ஏகாதசி விரதத்தை மடத்தில் இருக்கிறவா எல்லாரும் கடைப்பிடிச்சா நல்லதுங்கிறது மகா பெரியவாளோட அபிப்பிராயம் அதே சமயம் பலர் அதை கடைப்பிடிச்சாலும் சிலரால் அனுஷ்டிக்க முடியறதில்லைங்கிறது பரமாச்சாரியாளுக்கு தெரிஞ்சிருந்தது ஒரு விதி விலக்க அவாளே ஏற்படுத்தா ஏகாதசி அன்னைக்கு சிலர் ஒருவேளை டிஃபன் பண்ணி சாப்பிடுவா டிஃபன்னு சொன்னதும் இட்லியா பூரியா எல்லாம் கேட்டுடக்கூடாது ஏன்னா மடத்தில் டிஃபன்னு சொன்னாலே அது உப்புமா தான் ஒரு சமயம் கும்பகோணம் பக்கத்தில் கிராமம் ஒன்றில் முகாமட்டு இருந்தா பெரியவா அந்த சமயம் ஏகாதசி வந்ததால் எல்லாரும் விரதம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டாள் அவள் எல்லாரும் அடை பண்ணி சாப்பிடலான்னு தீர்மானம் பண்ணி அதுக்குரிய எல்லாம் சேமித்து மாவு அரைச்சு தயாராக வச்சுட்டாள் மத்தியானம் வேளை தான் சாப்பிடலாங்கிறதுனால எப்போ உச்சி பொழுது ஆகும்னு காத்துன்ட்ருந்தா மத்தியானமாச்சு பாரிசாதகர் அடையெல்லாம் பார்த்து தயாராக வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டார் அத்தனை வேலையும் ரொம்ப அமைதியாக பெரியவாளுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற மாதிரி காதும் காதும் வச்ச மாதிரி நடந்தது அடையை சாப்பிட்றதுக்காக எல்லாரும் போய் உட்காந்தா பரிசாதகர் இலை போட ஆரம்பித்தார் சரியாக அதே நேரத்தில் பெரியவா எல்லாரையும் கூப்பிடுறான்னு ஒரு குரல் கேட்டது அவசர அவசரமாக எல்லாரும் எழுந்து ஓடினா வந்தவா எல்லாரையும் மென்மையான புன்னகையோடு பார்த்தார் பரமாச்சாரியா இன்றைக்கி இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு இப்போ விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் பண்ணினா எல்லா சௌபாகியங்களையும் அடையலாம்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு அதனால் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு தடவை பாராயணம் பண்ணுங்கோன்னார் பாராயணம் பண்ணினா எல்லாத்தையும் அடையலாம் சரி இப்போ அடைய அடையிறது தள்ளி போகிறதே சூடாக சாப்பிட்டா அதோட ருசியே தனி மனசுக்குள்ளே அடைய நினச்சிண்டே எல்லாரும் விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் பண்ணினான் அதுக்கப்புறம் வேக வேகமாக சாப்பிட போன வாளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துன்னு பரிசாரகர் வாத்து வச்சுருந்த அடைகளில் ஒன்றை கூட காணும் வடத்துக்குள்ளே புதுசாக யாரும் வரல இருந்தவா எல்லாருமே மகா பெரிவா முன்னால் தான் இருந்தாள் இடத்த விட்டு நகரில் ஆனால் அடையெல்லாம் எங்கே போச்சு மகாபெரிவா கிட்டேருந்து மறைக்க நினச்சோம் இப்போ நமக்கே தெரியாமல் எல்லாம் மாயமாக மறைஞ்சிடுத்து ஒருவேளை ஆச்சாரியாக தான் இதையெல்லாம் தெரிஞ்சுண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக சொல்லி ஏதாவது யட்சினிக்கிட்ட சொல்லியிருப்பாரோ சீடர்கள் ஆளாளுக்கு ஒரு யூகத்தோடு பேசிண்டா ஆனால் அந்த அடையெல்லாம் எங்கே போச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பரமாச்சாரியாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச பரம ரகசியம் இந்த விரதம் இப்படி தான் இருக்கணும்னு குரு சங்கல்பம் பண்ணிட்டாருன்னா அதை மீற யாராலையும் முடியாது அவர் நல்லபடியாக நம்ம கரையேற்றி விடுவார் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர